தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டினம் பகுதியில் விண்வெளி பூங்கா அமைப்பதற்கு தமிழக அரசுடன் இஸ்ரோ புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. குலசேகரன் பட்டினம் புவி வட்டப்பாதையின் மிக அருகில் இருப்பதாகவும், ராக்கெட் இயங்குவதற்கான தட்பவெட்பம், மண்ணின் தன்மை சரியாக இருப்பதாகவும் இஸ்ரோவால் கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே இப்பகுதியில் 1500 ஏக்கர் பரப்பளவில் விண்வெளி பூங்கா அமைப்பதற்காக கடந்த பிப்ரவரி மாதம் பிரதமர் மோடி முன்னிலையில் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு தொழில் மேம்பாட்டுக் கழகத்துடன் இஸ்ரோவின் நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. அதில் ராக்கெட்டின் உதிரிப்பாக தொழிற்சாலை, ராக்கெட் உந்து சக்தி பூங்கா உள்ளிட்டவை அமைப்பதற்காக குலசேகரன் பட்டினத்தை ஒட்டியுள்ள கூடல் நகர், மணப்பாடு, மாதவன்குறிச்சி, அமராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நிலம் கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு வழங்கும் 100 யூனிட் இலவச மின்சாரம் நிறுத்தப்படும் என தகவல் வெளியான நிலையில் மின்சார வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகர்மான கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சமூக வலைதளங்களில் வெளிவரும் 100 யூனிட் இலவச மின்சாரம் குறித்த செய்தி உண்மை நிலைக்கு புறம்பானது என்று கூறியுள்ளது. தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வகுத்துள்ள விதிமுறைகளுக்கு எதிராக மின் இணைப்பு பெற்று பயன்படுத்தி வரும் மின் இணைப்புகளை மட்டுமே கண்டறிந்து ஒருங்கிணைக்கும் பணி மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. இதேபோல வீட்டு பயன்பாட்டிற்கான மின் இணைப்பு பெற்று அதனை ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு எதிராக பொது பயன்பாட்டிற்கு உபயோகிக்கப்படும் மின் இணைப்புகளை கண்டறிந்து உரிய மின்கட்டண வீத மாற்றத்திற்கு உட்படுத்தப்படும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளது. எனவே ஆணைய விதிமுறைகளுக்கு எதிராக பயன்பாட்டில் உள்ள மின் இணைப்புகளினால் மின் வாரியத்திற்கு ஏற்படும் இழப்பை தடுக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் இத்தகைய நடவடிக்கை மக்களை எவ்விதத்திலும் பாதிக்காது என தெரிவித்துள்ளது. ஆகவே வீட்டு பயன்பாட்டிற்கான மின் இணைப்பிற்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 100 யூனிட் இலவச மின்சாரம் நிறுத்தப்படாது என தமிழ்நாடு மின்சார வாரியம் விளக்கம் அளித்திருக்கிறது. தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கையை அடுத்து 4 மாவட்டங்களுக்கு மாநில பேரிடர் மீட்புப் படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு கோவை, நீலகிரி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த எச்சரிக்கையை அடுத்து கோவை, நீலகிரி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு மாநில பேரிடர் மீட்புப் படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அந்த வகையில் கோவை, நீலகிரி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலியில் தலா 90 வீரர்கள் கொண்ட 3 குழுக்கள் முகாமிட்டுள்ளனர். அனைத்து மீட்பு உபகரணங்களுடன் பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர் என மாநில பேரிடர் மீட்புப் படையினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று அரக்கோணத்தில் கூடுதல் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தயார் நிலையில் உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் பதிவாகும் வாக்குப்பதிவு விவரங்களை 48 மணி நேரத்தில் இணையதள பக்கத்தில் வெளியிட முடியாதா என தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு விவரத்தை வெளியிடுவதில் காலதாமதம் ஏற்படுவதாக உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள், வாக்குப்பதிவு விவரங்களை உடனடியாக வெளியிடுவதில் தேர்தல் ஆணையத்துக்கு என்ன சிக்கல் இருக்கிறது என கேள்வி எழுப்பினர். ஏராளமான தகவல்களை சேகரிக்க உள்ளதால் தாமதம் நிலவுவதாக தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டதை அடுத்து இந்த விவகாரத்தில் 1 வாரத்தில் பதிலளிக்குமாறு உத்தரவிட்டு அடுத்த கட்ட விசாரணையை மே 24 தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனா்.